श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। पूर्णाधिकरणम् अनाविष्कार्यधिकरणम् बाल्यम् என்னது சிறுபிள்ளைத்தனம் அந்த சிறுபிள்ளைத்தனம்ன்றது என்னது அப்படின்றத பத்தி தன்னுடைய மகாத்மியத்தை வெளியில காமிச்சிக்காம அடக்க ஒடுக்கமா இருக்கிறது தான். இதுவும் பிரம்ம வித்யக்கு அங்கமாக இருக்கின்றன. எத்தனை சிரவண மரணம், அதே மாதிரி சமதமான சாதன சம்பத்துக்கள், அதே மாதிரியாக யாக ஹோமம்னு சொல்லக்கூடிய வர்ணாசிரம தர்மங்கள், அதன் பிறகு இந்த பாண்டித்யம், பால்யம், மௌனம், இவைகள் அனைத்துமே பிரம்ம வித்யக்கு அங்கங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதன் பிறகு இந்த வித்யைகள்லாம் எப்ப சித்திக்கும், நம்ம இஷ்டப்படி நம்ம சித்திச்சுடுமா, அல்லது ஒரு கிரமம் இருக்கு வித்யைகள் சித்திக்கிறது, பலன் இல்லை, பலன் இல்லை. இங்க இந்த வித்யைன்றது எப்ப சித்திக்கும் அப்படிங்கிறத பத்தி விசாரம் பண்ண போற கடைசி ரெண்டு அதிகரணங்கள். இந்த பரியந்தம் 13 அதிகரணம் எடுத்தோம், 14 அதிகரணம், 15 அதிகரணம், ஐகாதிகரணம் பேர் இருக்கு. அடுத்தது முக்தி பலா நியமாதிகரணம் அப்படின்னு பேர். இந்த ரெண்டு அதிகரணத்திலையும் பிரம்ம வித்யையோ அல்லது ஐகிக பலங்களுக்கோசரம் நாம் அனுட்டிக்கக்கூடிய வித்யையோ இந்த வித்யைகள்லாம் எப்பொழுது சித்திக்கும் அப்படிங்கிறத பத்தி விசாரம் பண்ண போறேன். பொதுவாக எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, எந்த காரியம் பண்ணாலும் சரி, நம்ம தோஷமற்று நம்ம பண்ணினோம்னாக்க எல்லாம் சரியா சித்திக்கும் வேலைகள்லாம். அதனால அது தப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் விளம்பாயிண்டே இருக்கும், தாமதம். லோகத்துல இதெல்லாம் சகஜம். அது மாதிரி இப்ப வந்து இந்த வித்யைகள்லாம் எந்த கிரமத்திலும் சித்திக்கிறது, அப்படியே உடனே சித்திச்சுடுமா, அல்லது சில காரணங்கள் வந்து என்ன ஒரு நீக்கு சொல்ல முடியாதா, தடைகள்லாம் இருந்ததுன்னாக்கா உடனே சித்திக்காது, தடைகள் இல்லைன்னாக்கா இந்த வித்யைகள் உடனே சித்திக்கும், அதன் பிறகு வித்யை அனுட்டிக்கணும், அதன் பிறகு வித்யெல்லாம் முடிஞ்சதுன்னாக்கா பிராரத்த பலன்லாம் முடிஞ்சதுன்னா அதன் பிறகு மோட்சம் அல்லது ஐகம், ஐக பலன். இந்த மாதிரியாக ஒரு கிரமம் இருக்கு, அதை பத்தி இப்ப விசாரிக்கிறேன். அதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டாக்கா, ஒத்த வந்து வித்யைன்றத ரெண்டு விதமா பிரிச்சு சொல்றதுனால ஒருத்தன் ஐகிக பலத்துக்கோசரம் வித்யை அனுட்டிக்கலாம், இன்னொருத்தன் மோட்சத்துக்கோசரம் வித்யை வேணும்னுட்டு பிரவர்த்திக்கலாம். அதுல ஐகிக விஷயமானது இந்த 14வது அதிகரணம், ஐகிக அதிகரணத்துல. அதுக்கடுத்த அதிகரணம் 15வது அதிகரணம், முக்தி பல அநியமா அதிகரணம், அதுல மோட்ச பலத்தை உடைய பிரம்ம வித்யா அது எப்போ சித்திக்கும் அப்படின்றத பத்தி விசாரம். பாஷ்யக்காரரே சேர்க்கிறார், ரெண்டு விதமான வித்யைகள் இருக்கு. ஒன்னு அபியுதய பலத்தை உடைய வித்யை, அது பலவிதம். அது மாதிரி இன்னொன்னு மோட்சத்தை பலமாக உடைய வித்யை அப்படின்னுட்டு ரெண்டு விதமான வித்யைகள். அபியுதய பலன்னா என்ன அர்த்தம், இந்த லோகத்துல நமக்கு வேண்டிய பலன்கள்லாம், பணக்காரனா இருக்கணும், நல்ல புகழோட இருக்கணும், கௌரவமா இருக்கணும், நல்ல குழந்தை, கிரகிணி, பசங்க எல்லாம் செட் அமையணும், எத்தனையோ நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம். அதனால நமக்கெல்லாம் எவ்வளவோ ஆசை இருக்கு இந்த லோகத்தில் அனுபவிக்க வேண்டிய சுகங்கள்,
அனுபவங்கள், அதுக்கோசரம் வர்ற வித்தியைகள், அபியுதய வித்யா, அபியுதயமாகிற பணம், என்ன சிறப்பா செழிப்பா ஆனந்தமா இருக்கணும், இருக்கிற பர்யந்தம் சுகத்தை அனுபவிக்கணும். சார்வாகம் சொல்லுவோம், ரணம் கிருத்வா கிருதம் பிபேயத், நெய்யை குத்திட்டு சாட்டாறு மனம்னா இருக்கு எல்லாமே. பதார்த்தங்களும் நெய்யில பண்ணினோம்னாக்க வாசனையா இருக்குது, ஆமே கமகமத்து போயிடுறது. நெய்யும் உடம்புக்கு நல்லது, அதனால ரணம் கிருத்வா கிருதம் பிபே, கடை வாங்கியாவது நெய் சாப்பிடு. நெய்யடை நல்லதோர் சோறும் அப்படிங்கிற திருப்பல்லாண்டுல பெரியாழ்வார் ஐஸ்வர்யார்த்திகள், அதுதான் ஐஸ்வர்யார்த்திகள் தான் இந்த அபியுதய பழம் பழத்தை உடையவர்கள் அர்த்தம். ஐஸ்வர்யத்தை விரும்புறவா, அதுல நெய்யடை நல்லதோர் சோறும், நம்ம பிரசாதத்தின் நடுவுல ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் குத்திப்போம். நம்ம ஐயாவாஸ் சுவாமி திருமாலியில சுவாமி தேவிகள் நெய் சேர்ப்பா, அதுக்கோசரமே நாங்கெல்லாம் சாப்பிட போவோம், ஆசாசியா சாப்பிட சொல்லிட்டா போறோம், காத்தாலே ஒண்ணுமே சாப்பிட மாட்டோம், ஏன்னா பிரசாதத்தை சாதிச்சு யாருக்குமே சாப்பிடுறதுன்றது பிடிக்காதவா, ரொம்ப குறைவு எங்களை மாதிரி இருக்கிறவர்கள். ஆமந்திரணோத்ஸவா சுவாமி திருமாலிக்கு அப்படி ஒரு நெய், நல்லா வெண்ணெயை காய்ச்சி அதுலதான் நெய். சுவாமி தேவிகளும் சரி யாருமே சரி, மலைப்பேட்டை சுவாமி தேவிகள் எல்லாருமே தம் பிள்ளை புரட்சியார் பிள்ளைன்னு பார்க்கவே மாட்டா, அள்ளி அள்ளி தான் குத்துவா, எதுவாக இருந்தாலும் சாய்ப்பா. அதில் சுவாமி தேவிகள் அப்படி நெய் சாய்ப்பா, ஆனால் அதுவும் குறைவு தானா, என்ன அந்த திருப்பள்ளான சொல்லச்சே நெய்க்கு நடுவில் தான் அன்னம் இருக்கான், நமக்கெல்லாம் அன்னத்து நடுவில் நெய் இருக்கு, பிரசாதத்தின் நடுவில் நம்ம நெய் குத்திக்கிறோம். ஆனால் அந்த ஐஸ்வர்யார்த்திகள்லாம் நெய்க்கு நடுவில் பிரசாதம் இருக்கும், அந்த மாதிரி சாப்பிட்டு உடம்ப தேத்தின்ட்டா, அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சா, அத மாதிரி இருக்கணும். அதனால சார்வாகம் சொல்றான், ரணம் கிருத்வா கிருதம் பிதையே, கடை வாங்கியாவது நெய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சார்வாகம் சொல்றேன். இதெல்லாம் ஐஸ்வர்யார்த்திகளுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பெருமாளே சொல்றார், திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா அப்படிங்கிறார். வேதமானது நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்றது, நமக்கு எல்லாமே நமக்கு பிடிக்கிறது, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ருச்சி அதிகம் வேற வேற, அவளுக்கு எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கோ உற்சாகம் அதை அபேட்சிக்கிறான், எதை அபேட்சிக்கிறாளோ அதுக்கேத்த மாதிரி யாகங்களை சொல்லிட்டு போறது, பிரம்ம வித்தியைகளை சொல்லிட்டு போறது. ஆனால் அர்ஜுனனை பார்த்து சொல்றேன், நீ யார் தெரியுமோ, நீ யோகி மாதிரி பெரிய யோகியோட குடும்பத்துல பிறந்தவன், ஆனால் நீ யோகியா இருக்கணும், ஆகவே நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா, இந்த சத்வரஜ சமஸ்னால உண்டாகக்கூடிய அல்பமான பலன்கள்லாம் உனக்கு வேண்டாம், அதனால நீ வந்து போகாத, அந்த விஷயத்துல நீ போகாதேன்றார். அங்க கேள்வி கேட்கிறார் பிரம்மனார், பதில் சொல்றார், வேதம் இருக்கே அது வந்து மோட்சம் தானே முக்கியமா சொல்லணும் சொல்றது, ஏன்னா உபனிடத்து அதனால தாத்பரியம். அப்படி இருக்கச்சே இது மாதிரி இந்த அல்பமான பலன்கள் எல்லாம் பத்தி சொல்லலாமா, ஏன் சொல்றது, அல்பமான பலன்களை உடைய கர்மாக்களையோ அல்லது வித்தியைகளையோ இது சொல்றதை, இந்த வேதம் உபனிஷத்து இதெல்லாம் ஏன் சொல்றது, பிரமாணம் சொல்லிட்டார், திரைகுண்ய விஷயா வேதாக, அதெல்லாம் ஏன் சொல்லணும், சொல்லவே வேண்டாமே, மோட்சத்தை உண்டி சொல்லி அதுக்கு உபாயத்தை உண்டி சொல்லிட்டு இதுவே போறோம்ட்டு போட்டுமே, ஏன் இதெல்லாம் சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்டுவிட்டார். அதுக்கு சமாதானம் அடக்க சாதிக்கிறேன் பெருமானார், பெருமானுடைய திருவுள்ள இதான், அதாவது வேதத்துக்கு பயம், நியூனாதி நியூனம், வேதத்துல சொன்னதை பண்ணி அனுட்டிச்சு அந்த பலனை அவன் அடையட்டமே. ஒரு சொர்க்கம் வேணும்னு தான் ஆசைப்படுறான், ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுறான், எல்லாம் வேணும், லௌகிகம்லாம் வேணும் உனக்கு, அதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறோம்,
அதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணட்டும், வேதத்துல சொன்னத உபாயங்களை அனுட்டிச்சு அதை அடையட்டும். லௌகிகமா பண்றதெல்லாம் கூடாது, லௌகிகமான விஷயம் உபாயமே வேண்டாம். நமக்கு எது வேணுமோ அதை யாகம் பண்ணு, அல்லது பிரம்மஹத்தியை அனுட்டிச்சுடும், அல்லது சாதாரண வித்தியை அனுட்டி, அந்த மாதிரி அனுட்டிச்சு அதனுடைய பலனை நீ அனுபவி. அதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் லௌகிக விஷயத்த உள்ள போனோம்? இல்லாத போனாக்கா சார்வாக்கால் சொல்றது, பௌத்தால் சொல்றது, வேத பாஷ்யால் சொல்றது, நாஸ்திகால் சொல்றது, அதெல்லாம் ஒத்துழைப்பு போயிடுவா, அதெல்லாம் ஒத்துழைப்பு போயிடுறாமா? ஏன்னா அது ரொம்ப 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 தப்பான விஷயம், அது தப்பான விஷயம். இப்ப சமீபத்துல பேஸ்புக்ல ஒண்ணு பார்த்தேன், நம்ம இந்து பசங்க ஏதோ ஒரு செயின் தான் போட்டு இருந்தது, என்னடா செயின் பார்த்தாக்கா அதுல சிலுவை இருந்தது, அதை பார்த்துட்டு வாசிருக்கா, நீ ஏன் வந்து இதெல்லாம் போட்டுக்கிற, இல்ல இல்ல அவன்லாம் ஆசையா கொடுத்தா போட்டுட்டேன், அப்படியா? நான் கொடுக்கறத கொண்டு போய் ஒரு தாயத்து அல்லது மந்திரிச்ச கயிறு இதை கொடுத்து இதை அவளை கட்டிக்க சொல்லு, ஐயோ கட்டிக்க மாட்டேங்க சொல்லு பாரு, ஐயோ நாங்களாம் நான் கட்டிக்க மாட்டோம், ஏடா அவன் மாட்டேன்றானே, நீ ஏன் அதை கட்டிக்கிற, அவன் கொடுத்தது உண்டி, நம்ம கொடுத்தது அவன் போட்டுக்கணும், இல்லையோ அவன் கொடுத்தது நாம ஏன் போட்டுக்கணும், அதனால அது வேண்டியது இல்லை, அதை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அத மாதிரி இவெல்லாம் மயங்கி போயிடுவார். இத்தனால் சொல்றது, இத்தர மதஸ்தவர்கள் சொல்றது, அது மாதிரி நாஸ்திகால் சொல்றது, நான் வேதத்தை ஒத்துக்காதவா, அவன் சொல்ற வழியில வேணா போயிட்டானாக்கா அப்போ இந்த சனாதன தர்மம் போயிடும், வேதத்தினுடைய பிராமணியம் போயிடும். அதனாலதான் பெருமாள் என்ன பண்றது தெரியுமோ, வேதமும் அது மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, பெருமாள் அதையும் சொல்லி கொடுத்துட்டோம். எல்லாருக்கு வேதத்துல எல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு, ஆனா நமக்கு வேண்டியது எதுவோ அதை உண்டு எடுத்துக்கோங்க. எது பிரதான உபாதேயம், பெருமாள் விஷயம், மோட்சம், அதை எடுத்துட்டா போதும். நம்ம எல்லாருமே அனன்ய பிரயோஜனாலதான் இருக்கும், நமக்கு சாப்பிட பிடிக்கும், உடனே அதை பெருமாளை சமைச்சு சாப்பிட்டு இருக்கும், எனக்கு குழந்தைய பிடிக்கும், நான் குழந்தை பத்துனேன், அதுக்கு நான் குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் பண்றேன், அப்பயும் சாத்திக தியாகம் பண்ணிட்டு தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் அதை தான் நான் பண்றேன். அதனால ஸ்ரீவிஷ்ணு லட்சணம் இது, இந்த பத்தியிலேயே போகலாம். அதனால பெருமாள் சொல்றாரு, நீ மோக்ஷார்த்தியாரு, அல்ப விஷயங்கள்ல போகாதே அப்படின்னு பெருமாள் நமக்கு எல்லாம் காமிச்சு கொடுக்குறேன். அதனாலதான் பாருங்க, பெருமாள் என்ன சொன்னாரு, தன்னுடைய பக்தால பத்தி சொல்லச்ச, ஆர்த்தோ ஜிக்யாசர் அர்த்தார்த்தி ஞானி இச பரதர்ஷப, ஆர்த்தன் ஆர்த்தன்னாக்க நிறைய பணம் சம்பாதிச்சான், அதை தொலைச்சுட்டான் ஒருத்தன், அதனால கஷ்டப்பட்டு இருக்கான், ஐயோ இந்த ஐஸ்வர்யம் எனக்கு வரலையே போயிடுத்து, அப்படிப்பட்ட ஒரு பக்தன் இருக்கான், அவனும் பெருமாளை குறிச்சு உபாசனம் பண்றான், அவனுக்கு வேண்டி இது என்ன, போன பணம் வரணும், ஐஸ்வர்யம் வரணும். இன்னொருத்தன் அர்த்தார்த்தி, இதுவரையிலும் பணத்தை ஐஸ்வர்யத்தே பார்க்கல, இப்ப அவனுக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுறான், அப்படிப்பட்டவன் இரண்டாவதவன். அதாவது பணமே கிடைக்கல ஆனா பணம் வேணும்னு ஐஸ்வர்யார்த்தியா இருக்கான். மூணாவதவன் கைவல்யார்த்தி, ஆத்மானுபூதி, தன்னையே தானே அனுபவிக்கணும், அது கூட கொஞ்ச நாள் தன்னை அனுபவிப்பான், அதன் பிறகு மோட்சத்தை சேர்ந்துருவான்ற பாஷக்காரர். அதே மாதிரிதான் கடைசியில ஞானி, மோக்ஷார்த்தி, பக்தன், பிரபன்னன் அப்படின்னு சொல்றமே, அது நாலு பேர், ரெண்டு பேர் ஐஸ்வர்யார்த்திகள், அடுத்த ரெண்டு பேர் மோட்சார்த்தி தான், ஒத்த கைவல்யத்தை அனுபவிச்சுட்டு மோட்சார்த்தியா போயிடுவான், மோட்சத்தை அனுபவிப்பான், இன்னொருத்தனும் சாட்சாத் மோட்சத்தையே அனுபவிப்பான். ரெண்டு விதமா பிரிக்கிறேன் பாஷகர உதாரிக்கிறார்கள், ஆர்த்தோஜிக்யா அர்த்தார்த்தி ஞானீச்ச வரதர்ஷவான் உதாரிக்கிறார் இந்த அதிகரணத்தில், அதனாலதான் இவ்வளவு தூரம். ஆகவே இந்த மாதிரி மோக்ஷார்த்தமாகிற வித்தியைகளும் இருக்கு, ஐகமான பலத்தை கொடுக்கக்கூடிய வித்தியைகளும் இருக்கு.
இதை எது நமக்கு வேணுமோ அத்தை நாம அனுட்டிச்சுக்கலாம். எந்த வித்தியை நமக்கு வேணுமோ அந்த வித்தியை அனுட்டிக்கலாம். அது எப்ப சித்திக்கும் அப்படிங்கிறதுல தான் இங்க விசாரம். அது முதல்ல தீரணத்துல ஐஹிக பலன்களை கொடுக்கக்கூடிய பிரம்ம வித்தியை, அந்த சாமானிய வித்தியைகள், அதுவும் பரமாத்மாவை குறிச்சுதான் பண்றது. ஏன்னா அவன் தான் பலத்தை கொடுப்பான், அவனை குறிச்சுதான் பண்றது. அந்த வித்தியைகள்லாம் எப்பொழுது சித்திக்கும் அப்படிங்கிறத பத்தி கேக்குற. இதுக்கு நியமம் உண்டா? உடனே சித்திச்சுடுமா? பலன் சித்திக்கிறது இல்ல, வித்தியை சித்திக்கிறது. உடனே சித்திக்குமா அல்லது உடனேயும் சித்திக்கலாம், காலாந்தரத்திலையும் சித்திக்கலாம்? நியமம் இல்லையா? நியமம் உண்டா இல்லையா? உடனே சித்திக்கும் நியமம் உண்டா அல்லது உடனே சித்திக்கும் நியமம் கிடையாது, எப்ப வேணாலும் சித்திக்கலாம் அப்படின்னு வருமா அப்படின்னு கேள்வி. அதுக்கு வந்து பூர்வபக்ஷி இங்க உடனே கிடைக்கும்ன்றது கிடையாது, சமைக்கிறோம் உடனே கிடைச்சிரும். ஆனா இத ரெண்டு விதமா பார்க்கணும், ரெண்டு விதமா பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னாக்கா, ஒருத்த என்ன பண்றான், சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுவான், அதுக்கோசரம் ஒரு வித்தியை அனுட்டிக்கிறான். இன்னொருத்த என்ன பண்றான், இந்த லோகத்துல பணம் வேணும், வீடு வேணும், அது மாதிரி இன்னைக்கு காணி வேணும், நிலம் வேணும், அது மாதிரி ஐஸ்வர்யம் வேணும், பிள்ளை வேணும், கால்நடைகள் வேணும், இப்படி எத்தனையோ ஆசைப்பட்டுட்டு அவன் உபாசனங்களை அனுட்டிக்கிறான். இந்த ரெண்டத்துல இங்கே நம்ம அனுபவிக்க வேண்டியதா எது எதெல்லாம் இருக்கோ, அந்த வித்தியைகள்லாம் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் உடனே உடனே சிந்திச்சிடும். ஏன்னாக்கா நான் இப்ப வித்தியை அனுட்டிக்க போறேன், ஏன்னா அனுட்டிச்சேன்னாக்கா அது உடனே சிந்திச்சிடும், அதாவது பூர்ணமா வித்தியை அனுப்பிச்சுடலாம், அதனுடைய பலனும் உடனே கிடைச்சிடும். நைசரியம் பணம் முதலாளியெல்லாம் கிடைச்சிடும். ஆனா சொர்க்கத்துக்கோசரம் மொத்த வித்தியை அனுப்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த சொர்க்கன்றது எப்போ வரும், ஜென்மாந்திரத்துல தான் வரும். இந்த தேகத்தை விடணும், தேகத்தை விடுறதுன்றது எப்போ, இந்த ஜென்மம் நமக்கு முடியணும் அப்பதான் அதை விட முடியும், அதன் பிறகுதான் அந்த சொர்க்கன்றது கிடைக்கும். அதனால அந்த வித்தியானது உடனே கிடைக்காது. ஐகமான பலன்கள்லாம் அது ஆமுஷ்மிகம் தான், சொர்க்கன்றது ஆமுஷ்மிகம். மோட்சம் எப்படி எங்கேயோ போய் அனுபவிக்க போறோமோ, ஒரு தேச விசேஷம் ஸ்ரீவைகுண்டம் பரமபதம் அப்படி, அத மாதிரிதான் இந்த சொர்க்கன்றதும் ஒரு லோகத்துல போய் அனுபவிக்கணும். சுவாக அப்படின்னு சொல்றோம், ஓம் பூ ஓம் பூவ ஓம் சுவாக, அந்த சுவாகன்றது தான் சொர்க்கலோகன்றது. அங்க போய் நாம் அனுபவிக்கிறோம், அங்க போய் அனுபவிக்க போறோம். அதனால அது எப்ப கிடைக்கும், இந்த ஜென்மம் முடிஞ்சாதான் கிடைக்கும். அதை வேணும்னாக்க நீங்க விளம்பரம் சொல்லலாம். அது கூட காரணம் என்னன்னா, இங்கேயே அனுபவிக்க முடியாது சொர்க்கத்தை, அதனால அது அந்த வித்தியைக்கு வித்திய கொஞ்சம் தாமதமாக இருக்க சித்திக்கும். ஆனால் இங்கேயே அனுபவிக்க வேண்டிய பலத்துக்கோசரம் நாம எந்தெந்த வித்தியைகளை அனுட்டிக்கிறோமோ அவைகள்லாம் உடனே உடனே சிந்திச்சிடும், பலனும் உடனே சிந்திச்சிடும். அதுல தாமதம் வர்றதுக்கு எந்த ஒரு ஹேத்துவும் இல்லை, எந்த ஹேத்துவும் இல்லை, அதாவது அப்படியே வந்துவிட்டோம். அதனால நியமம் உண்டு, உடனேயே சித்திச்சிடும் இந்த வித்தியைகள். அதுல என்ன சித்தாந்தி சொல்ற மாதிரிலாம் அநியமம்ன்றது கிடையாது அப்படின்னுட்டு பூர்ணபக்ஷியினுடைய அபிப்பிராயம். அத சித்தாந்தி ஏத்து பேரா, பூர்ணபக்ஷி சொன்னா சித்தாந்தி ஏத்துக்க முடியுமாண்டா, அப்படியே ஏத்துண்டா கூட அர்த்தாங்கீகாரம் தான் வரும். அர்த்தாங்கீகாரம்னாக்க பாதி ஒத்துக்கிறது, மீதி ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க அது கூட கிடையாது. என்ன சொல்றாருனாக்கா, நியமமே சொல்ல முடியாது உன்னால. ஏன் அப்படின்னாக்கா,
ஸ்ரேயாம்சி பகு விக்னானி. உங்களுக்கு வசந்த ஒரு காரியம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் விக்னங்கள்லாம் அதிகமாக வரும். லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம், நல்லது நடக்கணும்னு ஆசைப்படச்ச சகுனத்திலேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ தடைகள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு நல்லது நினைப்போம் அல்லது நல்லது பண்ணணும்னு நம்ம சொல்ல போகிறோம், அந்த சமயத்தில் அசு தேவதைகள் இருப்பா, அவெல்லாம் அச்சு தும்மல் போடுவா, அது இயற்கையாக வந்து நான் வேணும் என்ன போட்டேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் எதை சொன்னாலும் எதிர் வேட்டி எங்க அமரும், எதை சொன்னாலும் எதிர எதிர ஏற்றி ஏற்றி சொல்லுவா. நம்ம கிழக்குன்னு சொன்னா மேற்குன்னு சொல்லுவோம், மேற்குன்னு சொன்னா கிழக்கு, லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதுல பொம்பளை ஆம்பளை ஆம்பளியா பொண்ணு புள்ள புருஷன் அதெல்லாம் கிடையாது, எதை சொன்னாலும் இத மாதிரி ஏற்று சொல்றதுக்கு லோகத்துல மனுஷா இருக்கா. அதனால நம்ம என்ன பண்றோம், ஜாக்கிரதையா பிரவர்த்திக்க வேண்டியதா இருக்கு. ஸ்ரேயாம்சி பகு விக்னான், பல விக்னங்கள்லாம் நமக்கு வந்துடும். அதனால ஒரு தடை, தடைங்கிறது ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனே நாம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தாமதமாக தான் போகும். அந்த தடையை எதிர்க்கணும், அந்த தடையை எதிர்த்து அதிலிருந்து நாம ஜெயிச்சாகணும். அப்பத்தான் நமக்கு வந்து இந்த இந்த பலன் கடை, இந்த வித்தியானது நமக்கு சித்திக்கும், இல்லைன்னா வித்தை சித்திக்காது. லோகத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும், லோக விஷயங்கள்லயே இப்படி இருக்கு. இது வைதிகமான கர்மாக்கள், அது கர்மாவோ அல்லது வித்தியைகளோ எதுவானாலும் இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், அதுல இது தடைகள்லாம் அதிகமா வரும். தடைகள் வராம எதுவுமே சித்திக்காது. நம்ம பார்த்துதான் இருக்கோம், அதனால தடைகள் இல்லைன்னா உடனே அந்த வித்தியைகள்லாம் நமக்கு சித்திச்சிடும். தடைகள் கணக்க இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே சித்திக்கவே சித்திக்காது, சித்திக்கவே சித்திக்காது. காரணம் வந்து நமக்கு எல்லாம் தெரியும், மழை வேணும். ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி காஞ்சி போய் எடுத்து ஊரே திருப்பதி ஆந்திராலாம், அப்ப மலையில காரீரி இஷ்டி பண்ணா, காரீரியா வஷ்டிகாமோ எதேத்த, காரீரி இஷ்டிய கொண்டு நம்ம வந்து மழை அடைஞ்சுடலாம். வஷ்டிகாமா வஷ்டின்னு மழை, மழையை ஆசைப்படுறவன் காரீரியாகத்தை பண்ணுங்கோ. அத்தனை வைதிகள் எல்லாம் அத்தியனம் பண்ணவா, எல்லாரும் சேர்ந்துட்டு அழகா காரியஷ்டி எல்லாம் பண்ணினா, தேவஸ்தானமே பணம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண வச்சது. ஆனா மழை பெய்யல, ஏன் பெய்யல? அப்ப வேதத்துல சொன்னது தப்பா? வேதம் போய் பொய் சொல்லாதே, வேதம் உண்மையை தானே சொல்லும், வேதம் உண்மையை தான் சொல்லும். ஆனால் மழை பெய்யல, ஏன் பெய்யல அது? அப்படின்னாக்கா விக்னம் இருக்கு, ஏதோ தடை இருக்கு. தடை இல்லைன்னாக்கா இது மாதிரி வரவே வராது, தடை இருந்தா தான் வரும். மீமாம்சகார் இதை விசாரம் பண்ணிட்டா, அவன் தான் சொல்றாத, அவன் கேட்கிறான் பூர்வபக்ஷி உதப்படுத்துட்டு இருக்கான், அவனுக்கு கை கால்லாம் வலி, அப்போ பிசியோதெரபி பண்றான், மசாஜ் பண்ணி விடுறா, கை கால்லாம் பிடிச்சி விடுற. எத்காலம் மர்தனம் தற்காலம் மர்தன சுகம் அப்படிங்கிறார் சுப்பரசுவாமி. பூர்வபக்ஷி கேட்கிறான், எப்ப நம்ம உடம்ப பிடிச்சி விடுறோமோ அப்பவே சுகம் வருதே, அந்த பிசியோதெரபி பண்ணச்ச சுகமா இருக்கும், அது முடிஞ்ச உடனே திருப்பி வலிக்க ஆரம்பிச்சிடும். அதே அனுபவிச்சேன், இந்த ஸ்பாயின் லைட் வந்த அப்போ எலும்பு தேய்தல் சொல்லிட்டார். நான் போய் அந்த இது பிசியோதெரபி பண்ணிட்டு வருவேன், அந்த சமயத்துல இதுவா இருந்தது, திருப்பி ஆத்துக்கு வந்தாக்கா வலிக்க ஆரம்பிச்சிடும். வண்டியில போக கூடாது, எப்படி எப்படியோ இருந்தோம், எப்போ மறுத்தனமோ அப்பதானே பலன் வரணும்.
அதே மாதிரி ஒரு கர்மாவை பண்ணா உடனே வர வேண்டாமா? ஒருத்த வந்து யாகம் பண்றான் ஆனா பலனே கிடைக்கல, அப்புறம் வரும். அப்ப எப்படின்னு சொன்னாக்கா, அப்ப பூர்வபக்ஷி கேட்கிறான், நீ அப்புறம் எப்போ பலன் வருதுன்னு சொன்னீங்கல்லையோ, நீ யாகம் பண்ணதுனாலதான் அந்த பலன் வந்து எப்படி சொல்ல முடியும்? வேற காரணத்தினால கூட வரலாதே அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அங்க சித்ராட்சேப பரிகாரம்னே பேரு. சபரசுவாமி பதில் சொல்றாரு, அதெல்லாம் நீ பேசுற தப்பு, அதெல்லாம் கிடையாது. வேதம் சொல்லி கொடுத்தோம்னாக்கா அத்தை மாத்தி சொல்றதுக்கு நீ யாரு? எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் பலன் வராததுக்கு. விக்னம் தடை இருக்கும், நம்ம பண்ற கர்மாக்கள் தோஷம் இருக்கலாம், அதனால அது வந்து மாறி போயிருக்கலாம், கொஞ்சம் பலன் விளம்பரமா கிடைக்கும். உடனே கிடைக்கிறதுன்றது முடியவே முடியாது. அரச மரத்தை சுத்திட்டு வயிற்று தொட்டு பார்த்தாளான்னு சொல்ற பாருங்கோ, அந்த மாதிரி நடக்குமா? அததுக்கு ஒரு கால நியத்து எல்லாம் இருக்கு. அந்த மாதிரிதான் இங்கேயும் ஒன்றுட்டு மீமாம்சைகள் நிர்ணயம் பண்றக்கா. அதனால நமக்கு ஐகிக பலன்கள் எல்லாம் தேவை. அதனா நம்ம ஒழுங்கா பண்ணினா கூட சரி, அது கர்மாவோ அல்லது வித்தியோ, ஒழுங்கா பண்ணினா கூட தோஷங்கள்லாம் வருது. உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், ஒரு 6 மாசம் முன்னாடி எங்க மாமனார் சுவாமி பிரம்மபிச்சார், அவர் வந்து 10 வயசுலயோ 9 வயசுலயோ அத்தியாயம் ஆரம்பிச்சுட்டார். 9 வயசு தான் ஞாபகம், 16 17 அந்த அத்தியாயம் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பிரமாதி சாமர் கைங்கிரியும் தேவடி கைங்கிரியும் பண்ணியிருந்தார். அதன் பிறகு அண்ணாதம் ரெண்டு பேரும் போவார், ரெண்டு பேரும் கைங்கிரியும் பண்ணுவாராம். அதன் பிறகு கிட்டத்தட்ட அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எப்ப எப்பெல்லாம் இவ பஞ்சாயத்து சொல்லிக்கிற பாருங்கோ, அது பாராயணம் வந்ததுன்னா ஓடிப்பிடுவா பாராயணத்துக்கு. அதுலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 75 79 வருஷம் கைங்கரியம். இப்ப இருக்கிற ஆண்டவனும் இப்ப இருக்கிற ஐஷங்கரும் எங்க மாமனார் பணம் வைத்ததுனா கேட்டு கிட்ட பேசிட்டு இருந்தா. அப்போ ரெண்டு பேரும் சாட்சி விஷயம் இது, இவ்வளவு வேதாத்தியனம் பண்ணிடுவார். 80 வயசு அவருடைய ஜீவனம் முழுக்க தேவதமாசனத்திலேயே போயிடுத்து, பெருமாள் கைங்கரியம் பெருமாள் கைங்கரியம் பெருமாள் கைங்கரியம் அத்தனை பண்ணியும் கடைசி 2 3 மாசத்துக்கு படுத்த படுக்கையா கோமா ஸ்டேஜில் போய் இந்த பெட்ஷோட்லாம் வந்து அல்லாடி ஆகாரம் இல்லாம நனவு இல்லாம என்ன பண்றோன்னே தெரியாம, அவருக்கு அது தெரிஞ்சுதா கஷ்டம், உடம்பு வலி தெரிஞ்சுதா நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாம இப்படி அல்லாடி இருக்காரு. இப்ப இதுல பாருங்க, இவனுடைய கைங்கரியெல்லாம் பண்ணாரோ இல்லையோ, அதுக்கெல்லாம் என்ன பலன்? இதெல்லாம் இந்த பெருமாள் கைங்கரியம் பண்றது, அத்தை பண்ணிட்டேன் இத்தை பண்ணிட்டேன்னு சொல்றதெல்லாம் இங்க முக்கியம் இல்லை. நம்ம பிராரத்த கர்மா இருக்கு, அது பண்றது விக்னம், அந்த தடை தான், அதுதான் நம்மளை படுத்துறது. ஆண்டவனும் சாச்ச, அழிங்களும் சாச்ச, ரெண்டு பேரும் கிட்ட பேசினா ரெண்டு பேரும் கஷ்டப்படுத்தா. இது உதாரணத்துக்கு தான், எத்தனையோ பேரை நாம பார்த்துட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்லை உடம்புல, அவாத்தியனம் இல்லை, இத்தனம் இல்லை, ஒரு கணத்துல அவ பரம பிடிச்சிருல, ஒரே கணம். அதுவும் நடந்திருக்கு, நமக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அது மாதிரி நடந்திருக்கு. பேசிட்டே இருக்கா அப்படியே சாஞ்சி போயிட்டு அதுவும் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி அவளுடைய அது பண்ணி பார்ப்பாங்கள். அந்த பிராரப்த கர்மாக்கள், அந்த பிராரப்த கர்மான்றது ஒரு தடை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வித்தியை பண்ணாலும் எதுவுமே இது உடனே நடக்காது, சித்திக்காது, அந்த நியமம்ன்றது வராது, உடனே வந்துடும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா இதான் தடை. பிரதிபந்தங்கள் வந்துருத்துனாக்க யாரா இருந்தாலும் சரி அவளுக்கு இந்த மாதிரி சித்திக்கவே சித்திக்காது. எந்த வித்தியும் பிரதிபந்தகம் இல்லாமல், அதாவது பிராரப்தகம்மெல்லாம் மயக்காம இருந்ததுன்னாக்கா நம்ம புத்தியை மயக்க கூடாது, சிந்தனை நல்ல சிந்தனையிலேயே போகணும். அந்த மாதிரி நம்ம சுகிருத விசேஷம் நமக்கு இருக்கணும். அது இருந்ததுன்னாக்கா நமக்கு எல்லாம் என்ன நடக்கும்?
அது கணக்கு கொஞ்சம் விபரீதமா போயிடுச்சுனாக்க விக்னங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அந்த விக்னங்களை யாரால என்ன பண்ண முடியும்? யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகவே நீ நியமம் சொல்ல முடியாது, எப்படியா இருந்தாலும் நியமமே சொல்ல முடியாது. ஏன்னா அவன் சொல்றான் இல்ல மொத்தம் குளிக்கிறான், குளிச்சுட்டு வந்தவொடனே அவன் சுத்தமா ஆயிடறானோ இல்லையோ, அந்த மாதிரிதான் இதுவும். ஒரு வித்தியை ஆரம்பிச்சிட்டான உடனே அதுலயே சுத்தமாயிடுவான், அதுலயே அவனுக்கு பலன் கிடைச்சிடணும், வித்தியும் சித்திச்சு பலனும் கிடைச்சிடணும் அப்படின்னா அதுவே தப்பு. குளிக்க போறான், குளிக்க போயிட்டு வரான், உடனே அவனுக்கு வேத்து வேத்து கொட்டுறது, திருப்பி அழுக்கு சேர்ந்துடுறது, இல்ல கீழே விழலாம், எத்தோ ஒண்ணு. அதுவும் லோகத்துல பார்த்து தானே இருக்கும். அதனால எதுவுமே நியமம் சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் காரணம், என்ன விக்னங்கள். இந்த விக்னங்கள் இருக்கிற பர்யந்தம் உடனே சித்திக்கவே சித்திக்காது அந்த வித்தியை. விக்னம் போயிடுத்துனாக்கா இது சித்திக்கும். ஆகையினால இங்க என்ன சொல்ற, ஐகமான பலத்தை உடைய வித்தியைகள், அந்த வித்தியைகள்ல உடனே அந்த வித்தியைகள் நமக்கு சித்திச்சுடுமா அப்படின்னா உடனே சித்திக்காது. விக்னம் இல்லாட்டாக்கா சித்திச்சிடும். அல்லது தடைகள்லாம் இருந்துருத்தோம்னாக்கா நியமமே சொல்ல முடியாது, அது எப்ப வேணாலும் சித்திக்கலாம் அந்த பிரம்ம அந்த வித்தியைகள். அதுவும் பிரம்மத்தை குறிச்சு தான் பண்ற வித்தியைகள். நம்ம எது எந்த கர்மா எந்த எதை பண்ணா என்ன, எல்லாமே பெருமாளை குறிச்சு தானே, எல்லாம் பகவானை குறிச்சு தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவைகள்லாம் வந்து பெருமாளை குறிச்சு பண்ணினா கூட பெருமாளை குறிச்சு பண்றேன், பெருமாள் நினைச்சுட்டே பண்றேன், அதனாலயே எல்லாம் சுத்தி ஆயிடும், நமக்கு எந்த வித்தியும் வித்தியும் வராது அப்படின்னு நினைக்காதீங்கோ. அந்த சுகத விஷயங்கள் நமக்கு இருக்கணும். இது வந்து ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு இன்னும் அனாயாசமா புரிஞ்சிடும். எத்தனையோ பேர் இருக்கா, மகாபண்டிதான் இருக்கா, மகாபண்டிதானா இருந்தா கூட எல்லாருக்கும் அந்த மகாபண்டிதாள்கிட்ட போய் திருவடியில் விழுந்து எல்லாம் கத்துக்கணும்னு ஆசை வருதா? எல்லாருக்கும் வருமாண்டா? அது அடையன் வந்து பெரிய ஊரு பெரிய வம்சம் எல்லாம் இருக்கலாம், ஆனா கஷ்டப்பட்ட குடும்பத்துல அடுத்த வேலைக்கு ஆகாரம் தெரியாம குடும்பத்துல இருந்த அடையன் ஈஸ்வரஸ்து சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா விஷ்ணா கடாட்சம் அத்வேஷம் ஆதிமுக்கியம் சாத்விகை சம்பாஷணம் ஷடயதானி ஹியாச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படின்னு தேதி உதாரிக்கிறார். அதனால ஈஸ்வரஸ்து சௌஹார்த்தம் அவனுடைய திருவுள்ள நல்லா இருக்கணும். எதிர்ச்சா சுகிருதம் ததா நம்ம பண்ண புண்ணியத்தினுடைய பலம் பக்குவ தசையை அடைஞ்சி அது நமக்கு பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். விஷ்ணு கடாட்சம் எம்பெருமானுடைய கண்ணு பண்ண கண் பார்வை நமக்கு படணும். எம் பசிய மது ஜாயமானம் புருஷம் எம் பசிய மதுசூதனா அந்த மதுசூதனன் நம்மளை கடாட்சிக்கணும். விஷ்ணு அத்வேஷம் துவேஷம் இல்லாம இருக்கணும் நமக்கு. ஆதிமுக்கியம் சாத்விகை சாத்விகாலோட நேரம் வந்து சாத்விகால சேவிக்கிறது. அதே மாதிரி அவளோட சம்பாஷணம் சொல்லு பேசுறது. அடியேன் விஷயத்துல அதெல்லாம் படிச்சதுன்னு சொல்லுவான் அடியேன். இருபது வயசு பர்யந்தம் அடியனுக்கு வந்து ஏதோ மீன் வாசிச்சிருவோம், ஏதோ வாசிச்சேன், ஏதோ ஓரளவு புரியும், ஏதோ வாசிச்சேன், அக்ஷராபியாசம் மாதிரிதான், இன்னைக்கும் அப்படிதான், அன்னைக்கும் அப்படிதான். ஆனால் இன்னைக்கு பேச வைக்கிறது சுவாமியினுடைய திருவடி சம்பந்தம். அப்போ 1985 வயசா வருஷத்துக்கு வந்திருக்கேன் அடியேன். அப்ப நம்ம நாவல் பார்க்க வாசிச்ச வச்சா என்ன தோணித்தோ அதேனா எங்க ஊருக்கு வாணி அப்படின்னு ஊருக்கு அழிச்சுன்னு போயிட்டார் நாவல் பார்த்து. அப்ப பரகால சுவாமி இதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு ராமானுஜ சுவாமி எழுந்துள்ள இருந்தேன், அந்த மகான் அங்க இருந்துள்ள இருந்தேன். அப்ப என்னையும் அழிச்சுன்னு போயிட்டார். அங்க போய் சுவாமிய அப்ப சேவிச்சேன் அடியேன். அவ்வளவுதான், நான் எவ்வளவு நான் புண்ணியம் பண்ணிருக்கேன், என்னுடைய சுகிருதம் எவ்வளவு விசேஷமா இருக்குன்றது
இப்ப நினைச்சு நினைச்சு அடி எடுத்துனப்படுறேன், நினைச்சு நினைச்சு ஆனந்தப்படுறேன். எவ்வளவு பெருமையா தெரியுமா, அன்னைக்கு அந்த கடாட்சம் பட்டது இதுதான். அன்னைக்கு அடுத்த நாள் கார்த்தால சுவாமி வந்து ஐக்கிரேவன மங்களாசாதனம் பண்றார் நாவல்பாக்கம் வாகன மண்டபத்துல. ஐக்கிரேவன இருக்க அந்த ஐக்கிரேவன மங்களாசாதனம் பண்ற அடியேன் அப்ப பக்கத்துல அவன் பெரியவாள்லாம் கூட நிக்கிறார். அடியேன் அப்ப 21 வயசு 20 வயசு 20 வயசு அப்போ அப்ப அடியேன் சேவிச்சன் பெருமாள் சுவாமியும் சேவிச்சாச்சு, சுவாமியோட ஐக்கிரேவனையும் சேவிச்சாச்சு, அந்த ஊர் பெருமாள் திருவேன் உடையான் சேவிச்சாச்சு. அத்தனை அந்த ஊர் பெரிய மகான்கள்லாம் அவதரிச்ச அந்த ஊர், அந்த மண்ணு அதை எடுத்து தள்ள வச்சுக்கணும். அடியான் பாபி அந்த மண்ணோட அடியான் கால் தான் பட்டது. ஏன்னா அப்படிப்பட்ட ஊர் அது, அடியான் ரொம்ப பிடிக்கும் அந்த ஊரை கண்டா, மகான்கள் அவ்வளவு பிடிக்கும் அந்த இது. இதுதான் அத்தனையுமே அடியான் ஈஸ்வர சிசு சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம். அடியான் யார் பேரும் துவேஷம் வராது, நிஜமா சொல்றேன். எல்லார்ட்டையும் அடியன் சிரிச்சு பேசுவேன், அடியான் யாராவது துவேஷிச்சானே விலகிதான் வரும் அடியன். இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து ஆச்சாரியனை வந்து சேர்த்து விட்டுருக்கு. அன்னியில இருந்து அடியன் ஏறுமுகமே தவிர்த்து இறங்கு முகன்றதே கிடையாது. ஆச்சாரியருடைய திருவடி பலமும் பெருமாளுடைய பரம கருணையும் ஒன்னா சேர்ந்து இன்னி பர்யந்தம் நம்மளை ரஷிச்சுருக்கு. அதனால பாத்துக்கோங்க, இது ஏன் அது 15 வயசுல வரக்கூடாதா, 18 வயசுல வரக்கூடாதா, 8 வயசுல வரக்கூடாதா? நமக்கு பிராப்தி எல்லாருக்கும் உடனே உடனே அந்த சம்பந்தம் வந்துடாது. நமக்கு அந்த சமயத்துல அந்த பலன் விக்னங்கள் போகணும். இது அடியனுடைய ஜீவனத்தில் நடந்தது. இது உங்க அத்தனை பேருக்கும் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும், என்ன காலம் உங்களுக்கெல்லாம் அதிகமா நடந்திருக்கும். அற்புதமா அனுபவிப்பீங்கோ, ஏன்னா எவ்வளவோ காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கீங்கோ, எவ்வளவோ ஆச்சாரியாளர்கள் நீங்களாம் சேவிக்கிறீங்கோ, எவ்வளவோ கோயில சேவிக்கிறீங்கோ, இதெல்லாம் முகஸ்துதி இல்லை, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் தான், இதெல்லாம் தெரிஞ்சுட்டா இதுவும் சரியா போயிடும். நம்ம ஆசைப்படுற விஷயங்கள்லாம் கிடைக்கணும்னா கூட அதுக்கு வித்தியை அனுட்டிக்கணும்னாக்க இந்த தடை இல்லாம இருக்கணும். இந்த தடை இல்லாம இருந்ததுன்னா போறோம். தடைன்றது என்னது? பிரார்த்த கர்மாக்கள் தான், நம்மளுடைய துஷ்கிருத சேஷங்கள். நம்ம சுகிருத சேஷம் இருந்ததுன்னாக்கா நமக்கு எல்லாம் அனசியூதமா வந்துட்டு இருக்கும். நாம தப்பு பண்ணியிருந்தோம்னாக்கா நம்மளுடைய பிரார்த்தங்கள் எல்லாம் படித்து தின்ன கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். அதுதான் இந்த சாரம், இந்த சாரம் அதுதான். அதனால ஐகமான பலத்தை நாம அடையணும். அதுக்கு சில வித்தியைகளை அனுட்டிக்கணும். அந்த வித்தியைகள்லாம் எப்ப சித்திக்கும்னாக்க நியமம் கிடையாது, உடனே சித்திக்காது. அந்த விக்னங்கள்லாம் போயிடுத்துனாக்க நமக்கு கிடைச்சிடும். விக்னங்கள் இருந்தா கொஞ்சம் தாமதமா கிடைக்கும், அவ்வளவுதான். அத இந்த அதிகரணத்துல சேர்க்கிறார். இப்போ இந்த ஸ்லோகங்கள் பாருங்கப்போ. போகாத்தோபாசனானாம் ஸ்வஜனக சுகிருதைஹி தக்ஷணாத் உத்பவஸ்யாத் ஸ்வர்காதிஸ்து அத்ர தேஹே நகடத இஹது ஸ்வாந்த சுத்யோபபத்தி ஸ்நான பிராயத்ய நீதிஹி தத இதி ந புரோ விக்ன சம்பாவனோக்தே காரீர்யாதௌ ததர்ஹைஹி சகுண விரசிதைஹி விரசிதேபி அஸ்தி விக்ன கதாசித். போகார்த்த உபாசனானாம் இந்த மாதிரி ஐகமான போகங்களை அனுபவிக்கணும். அதுக்கு அந்த உபாசனங்கள்லாம் இருக்கோல்லையோ அவைகளுக்கு ஸ்வஜனக சுகிருதை அந்த வித்தைகளை உண்டு பண்ணக்கூடிய புண்ணியங்கள் புண்ணியகர்மாக்கள். ஸ்வஜனக சுகிருத சுகிருதன்னா புண்ணியகர்மா. அந்த அந்த வித்தைகளை பிறப்பிக்க வைக்கிற சுகிருதங்கள் புண்ணியங்கள்னால தட்சணாத்து அந்த கணத்திலேயே எப்ப அந்த சுகிருதம் வருதோ உடனே உத்பவசியா உடனே அது உற்பத்தி ஆயிடும், உற்பத்தி ஆயிடும். அதனால நியமம் எப்போ இந்த வித்தியை அனுட்டிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்போவே அந்த வித்தியானது நமக்கு சித்திச்சிடும். ஆனால்
சொர்க்காதிஸ்து, சொர்க்க பலத்துக்கு அதுக்கு வித்தியோத்தான் ஒட்டிக்கிறோம் அப்படின்னா, அத்த தேக நகரதே இந்த தேகத்திலேயே நமக்கு அது கிடைக்காது இல்லையோ, இந்த சொர்க்கன்றது இந்த தேகத்திலேயே நமக்கு கிடைக்காது, இந்த தேகத்திலேயே நமக்கு கிடைக்காததுனால நமக்கு எப்ப வருவது, அங்கதான் ஒரு தேச விசேஷத்துக்கு போனாத்தான். அதனால மனசு சுத்தியாகும், மனசு சுத்தியாய் சுவாந்த சுத்தியோபத்தி, சுவாந்த தன்னுடைய இதயம் அந்தரங்கம் மனசு உடம்பு அந்த மாதிரி இவைகள்லாம் இது சுத்தமா போயிடும். இது இந்த இந்த மாதிரியா எடுத்துன்னு அது பொருந்தி இருக்கும், சுவாந்த சுத்தியா உபபத்தி வந்துடும், பொருந்தி இருக்கும். அதனால என்ன எடுத்துப்போ, இங்கேயே அனுபவிக்க வேண்டிய பலன்களுக்கு அதனுடைய புண்ணியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதனுடைய காரணமான புண்ணியங்கள் அவைகள் வந்ததுன்னாக்கா உடனே சித்திச்சிடும். ஆனால் சொர்க்கன்றதோ அப்படி இல்லை, அது எங்கேயோ போய் தான் நமக்கு வரும், எங்கேயோ போய் வர்றதுனால அது பின்னாடிதான் சரியா வரும். அதனால இது வந்து காலாந்தரத்துல கூட வருமா, அது வாஸ்தவம்தான். இந்த தேகம் போய் இந்த தேகம் போய் இன்னொரு தேகம் அதை எடுத்துக்கணும், அப்பதான் அதுக்கு வரும் அது. அதனால இந்த ஹதய சுத்தி அதெல்லாம் உண்டாகும் சொர்க்க விஷயத்துக்கு. அதனால அந்த வித்தியானது இங்க உபபன்னமா இருக்கும், அதாவது சொர்க்கத்தை அடைய வேண்டிய வித்தியைகள் அதுக்கு. அதுல உதாரணம் எப்படின்னாக்கா, ஸ்நான பிராயத்தி நிதி, ஒத்த ஸ்நானம் பண்றான், ஸ்நானம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சுத்தி வருதோ இல்லையோ உடனே வருதே, இந்த தேகத்துல தீர்த்த மாட்டோ இன்னொரு தேகத்திலே வரும் அது. அத மாதிரி இங்க வந்து தான் ஏதோ ஒரு கர்மாவை பண்ணா அதனாலே தன்னுடைய சுகிருத சேஷத்தினால இவனுக்கு அந்த ஐஹிக வித்தியைகள் சொர்க்காதி வித்தியைகள்லாம் உடனே கிடைச்சிடும், உடனே கிடைச்சிடும் அது. அதனால அது தோஷமே கிடையாது. ஆகவே இந்த பரிசுத்தி பிராயத்தியம்னாக்க ஸ்நான பிராயத்தியம், பிராயத்தியம்னு என்ன அர்த்தம், சுத்தமா இருக்கிறது, பரிசுத்தி அப்படின்னு அர்த்தம் என்ற பெரியவார். ஸ்நான பிராயத்திய நீதி, அதுதான் நீதி, அந்த நியாயத்தை கொண்டு பார்க்கணும், குளிச்சா உடம்பு சுத்தி ஆகிடுறது. அது மாதிரி இங்கேயும் இந்த வித்தியை பண்ணணும்னு ஒருத்தன் இறங்கினான்னாக்கா அவன் அதையும் சுத்தமாயிடுறது, அவன் புண்ணியங்கள்லாம் அவனுக்கு உபகாரம் பண்றது. அதனால என்ன பண்றான், உடனே உடனே அந்த வித்தியை நடிச்சிருவான், அவனுக்கு சித்திச்சிடும். இது அது தப்பு, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. என்ன புற விக்ன சம்பாவனம் தேசி, இதுக்கு முன்னாடி விக்னங்கள்லாம் வரலாம், விக்னமானது ஸ்ரேயாம்சி பகு விக்னானி அப்படின்லாம் இருக்குது. என்ன இதுக்கு முன்னாடியே சொல்றேன், புறாக்க முன்னாடி இந்த மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதத்துல தண்ணீர் தாரண அணியமாதிகரணும் இருக்கு, அதெல்லாம் சாச்சிருக்கேன். அதான் என்ன சாச்சிருக்கேன் அப்படின்னாக்கா, எது தடையில்லாம இருக்கோ அப்பத்தான் நமக்கு கர்மாவோ அல்லது வித்தியோ சித்திக்கும். எதைவ வித்தியா கரோதி ததைவ வீரியவத்தரம் பவதி, வீரியவத்தரம்னாக்கா என்ன அர்த்தம், தடையின்மை, தடையே வராது, பிரதிபந்தகமே வராது, அந்த மாதிரி இருக்கும். இல்லாத போனாக்கா தடையெல்லாம் வந்துடும், தடையெல்லாம் வந்துடும். அதனால இது லோகத்து அது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம், விக்ன சம்பாவனை அந்த அதிகரணத்துல சொல்லிருக்கிறது. நம்ம எந்த கர்மாவா இருந்தாலும் தடையெல்லாம் பண்ணவே முடியாது, ஏதாவது ஒண்ணு தடை வரும், அதை மீறி தான் நாம ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சாதான் நம்மளால எதுவும் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி முன்னாடியே சொல்லி எடுத்து
எப்படின்னா பின்னாடி நமக்கு தடை வரக்கூடாது. அதுக்கோசரம் இப்பவே சில வித்தியைகளை அனுட்டிக்கணும். புதிய வித்தியை அனுட்டிச்சாக்க நமக்கு தடை வராமல் இருக்கும். அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது அதனால அவர் சொல்றாரு, அது இதுவுமே இந்த உற்பத்தின்றது சில சமயம் உடனே கூட வந்துடும், சில சமயம் உடனே வரவே வராது, கொஞ்சம் விளம்பமாகவும் வரும். ஏன் அப்படின்னாக்க காரணம் இதான், அதுக்கு தடை இருக்கு, ஏதோ பாபம் நம்மளை தடுக்கிறது, அதனால அது வராது. அந்த கர்மா போகணும் அப்படின்னு அதுக்கு வேண்டியதை இதை பண்ணணும். நாமளும் கர்மாவை போகிறதுக்கு வேண்டிய இதை வித்தியை நொட்டிக்கலாம், பகவத் சிந்தனம் இந்த மாதிரிலாம் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணினாத்தான் அது போகும். அது சொல்ற விக்ன சம்பாவனத்து, அது மட்டுமா காரீரி யாதவ், காரீரின்னு ஒரு எஷ்டி, அதுல மொத்தம் வந்து மழை வேணும் அப்படின்னு பண்றான். அவன் பண்ணினாலேயே அவனுக்கு இது வந்துருமா? அவன் யாகத்தான் விட்டுச்சுட்டோம்னாக்கா வந்துருமான்னாக்கா? அது வரவே வராது. ஏன்னா சில சமயம் மழை கொட்டிடும், சில சமயம் கொஞ்சம் விளம்பமா கூட வரும். அது வித்வானோ அவித்வானோ அவன்லாம் என்ன பண்ற, ததர்வை அந்த காரியம் எஷ்டி பண்றான். அந்த மாதிரி எஷ்டிகள் எல்லாம், அந்த எஷ்டிகள்லாம் யாகங்கள் எல்லாம் பண்ணச்சு அதுக்கு அருகமான அங்கங்கள் அதோட சேர்ந்து அற்புதமா நல்லா முடிச்சு வைக்கிறா யாகத்தை. அப்படி பண்ணாலும் சரி, அந்த மாதிரி பண்ணா கூட விக்ன நடுவில் வந்துருச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மழை வராது. அது விளம்பந்தான், விளம்பந்தான். நம்ம நான் அடைய நினைச்சது என்ன தெரியுமா, 2019 அப்போ எம்பெருமானார் திருநஷ சன்னைக்கு அதிகான சேராவில ஆரம்பிச்சோம். போன 2021 எம்பெருமானார் ஏதாவது இதுக்கு திருநஷ சன்னைக்கு இந்த சாராவளியை முடிச்சிடணும் தான் அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ 2022 முடியுமான்னு சந்தேகமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா இப்பதான் 420 ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம், 420 ஸ்லோகத்துக்கு இப்பதான் வந்திருக்கோம், இன்னும் 142 ஸ்லோகம். அதுல சூத்திரார்த்தங்கள் எல்லாம் சொல்லணும், எல்லாம் சொல்றது பார்த்தோம்னாக்கா இன்னும் எவ்வளவு இருக்கு, இன்னும் 34 அதிகரணம், 34 அதிகரணங்கள். அதுக்கு சூத்திரார்த்தங்கள் எல்லாம் சொல்லணும், அதுக்கு ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றத்தில் அதிகமா இருக்கும் குறைவா இருக்கும் எல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னாக்க வர எம்பெருமான அர்த்தத்துக்கு கூட முடியாது போல இருக்கு. சுவாமி தனத்துக்குள்ள முற்றுள்ள நினைச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி இது மாதிரி போனா என்ன விக்னம் வருது. போன வாரம் 2 அடையனாலும் சொல்ல முடியாம போயிடுது, கரண்ட் ஆஃப் எடுத்து. அதே மாதிரி திருக்கார்த்திகை அன்னைக்கு தீர்த்தா மட்டு வாரம் பண்ணி வளர்க்கணும் நாளை எடுத்து வெள்ளிக்கிழமை. இந்த மாதிரி நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று வரும். அதனால இந்த எவ்வளோ நம்ம ஒழுங்கானத்தின் போனாலும் தடை வருதுன்றது சகஜம், ஸ்ரேயாம்சி பௌவிஜானி, அதனால வருவது. ஆகவே ததர்ஹி சகுண விரச்சி தேப்பி விக்னஹ கதாச்சித் அஸ்தி, ஒழுங்கா பண்ணினா கூட விக்னமானது சிறதமே வந்துடும். வந்துருத்துனாக்கா உடனே அந்த பிரம்ம அந்த இந்த வித்தியானது சித்திக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நியத்தியே இல்லை, அநியத்தி தான், அநியமம். ஆகவே ஐகிக பலன் அதை கொடுக்கக்கூடிய பிரம்ம வித்தியைகள், அந்த பிரம்ம வித்தியைகளுக்கு அதுவும் பிரம்ம வித்திய மாதிரி தான், அதை பிரம்மத்தை குறித்து தானே பண்றோம், அதுதான். ஆனாலும் உடனே அது சித்திக்கோன்றது கிடையாது, அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்க இந்த விக்னங்கள் இருந்ததுன்னா உடனே கிடைக்காது, சித்திக்காது. விக்னம் இல்லைன்னா உடனே சித்தி சொல்லலாம், ஆனா நியமம் சொல்ல முடியாது. அதுதான் திருவுள்ளம், சர்வாத்மனா விக்னமே இருந்துட்டு இருக்கும், தாமதமாவே இருக்கும் அப்படின்னு சாய்க்கல. ஒரு நாள் விக்னம் வரலாம், ஒரு நாள் விக்னம் வராமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால இது வந்து நியத்தியை சொல்ல முடியாதுன்றத இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக சூத்திரகாரர் பாஷ்யகாரர்
எல்லாம் சேர்க்கிறார். இந்த ஸ்லோகம் பாருங்க, போகார்த்தோபாசனானாம் ஸ்வஜன கசுகிருதைஹி தக்ஷணாத் உத்பவ சியாத் ஸ்வர்காதிஹி தொத்ர தேஹே நகடதைஹ து ஸ்வாந்த சுத்தியோபபத்திஹி ஸ்நான பிராயத்ய நீதிஹி தத இதி நபுரோ விக்ன சம்பாவனோக்தேஹே காரீர்யாதௌ ததர்ஹைஹி சகுண விரசிதேபி அஸ்தி விக்ன கதாசித். இதுல ஒரே ஒரு சூத்திரம் அதையும் சேர்த்துள்ளாரு, அஹிதம் அப்ரஸ்துத பிரதிபந்தே தத்தரிசனாத் அப்படின்னு சூத்திரம். ஐகம் ஐக உபாசனம், இந்த ஐக உபாசனமானது உடனே சித்திக்குமா அப்படின்னு நான் கேட்டுண்டாக்கா அந்த மாதிரி கிடையாது. எப்போ அப்ரஸ்துத பிரதிபந்தே, அந்த இவ்வளவு ஐகம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடியது, அந்த வித்யானது அப்ரஸ்துத பிரதிபந்தம் அப்படின்னா தடை, பிரதிபந்தே தடை, அப்ரஸ்துத பிரதிபந்தே தடை இல்லாத போதுன்னு அர்த்தம், தடையே நமக்கு வந்து வராது. அந்த மாதிரி சமயத்துல உடனேயே அழடும். ஏன்னா அந்த தடையை வேதம் சொல்றது, எதைவ வித்தியை ஆகுறோதி அதைவ வீரியவத்தனம் பவதி அப்படின்னு சொல்றது. எவனொருவன் வித்தியை கொண்டு பண்றானோ, புதிய வித்தியை கொண்டு பண்ணினாக்கா தடை நிவர்த்தி ஆகிடும், இல்லைன்னா தடை வந்துடுமே அப்படின்னு சொல்றது. அதனால நமக்கு தடை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வித்தியை கொண்டு பண்ணணும். புதிய வித்தியை கொண்டு நம்ம அனுப்பிச்சோம்னாக்கா கர்மாவோ அல்லது இந்த ஐக்கிய வித்தியைகளோ எல்லாமே தடை இல்லாம ஆகிடும். தடை இல்லைன்னாக்கா உடனே சித்திச்சிடும். அதுதான் தத் தரிசனாத், தரிசனம் அந்த வேதமானது அப்படி சொல்றது அது. ஆகவே இது சொல்றது அது ஐகம் அப்பிரஸ்துத பிரதிபந்தே, பிரஸ்துதம் வருதுன்னு அர்த்தம், அப்பிரஸ்துதம்னாக்க வராது இருக்கிறது, என்ன வராது பிரதிபந்தே, அப்பிரஸ்துத பிரதிபந்தே, பிரதிபந்தம் வரவில்லை என்றால் அப்போ உடனே ஐக பலனா ஐக பலனை உடைய வித்தியானது சித்திக்கும், இல்லாத போனா சித்திக்காது. எங்க இருக்கு தத் தரிசனா, இணைய வித்தியா குரோதி ஸ்ரத்தையா உபனிடதா ததைய வீரியவத்தனம் பவதி அப்படின்னு சொல்லிருக்குது. அதனால இந்த இடத்துல இதுதான் கிரமம். ஆகவே ஐக்கிய பலத்தை உடைய வித்தியைகள் அவைகள்லாம் எப்ப சித்திக்கும் நியமம் உண்டான நியமம் கிடையாது, அநியமம் உண்டு. சில சமயம் உடனே கிடைச்சிடும், சில நேரம் கிடைக்கவே கிடைக்காது, விளம்பமா கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக சாட்சி முற்றுட்டு இதான் சூத்திரார்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.